அந்த உத்தரவை மறுபரிசீலனை பண்ண சொல்லி பிக்கி பானு போட்ட கிழக்க உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுது. அங்க வந்து பரிசீலனை தான் பண்ண சொன்னா அதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் விடுவித்தது தப்பு அப்படி என்ற வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அந்த வழக்கை விசாரணை இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த அமர்வுக்கு தலைமை தாங்குற ஜோசப் அவர்கள் ரிட்டையர் ஆயிடுவார்னு பாக்குறாங்க. அதற்காக எப்படியெல்லாம் இதை வந்து தள்ளி போடணுமோ அப்படியெல்லாம் தள்ளி போடலாம். நம்முடைய ஏழு தமிழர்களுக்கு நம்ம பரோலும் கொடுக்கல. நம்ம அரசு எது தமிழை பற்றி பேசிய திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் ஒரு பரோலும் தரல. கோர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அவங்களுக்கு கிடைச்சது. இவங்களுக்கு பரோல் அரசு கொடுத்துருக்கு 1000 நாள் 1500 நாள். எந்த அடிப்படையில எந்த ஒரு பரிந்துரையின் அடிப்படையில நீங்க பண்ணிருக்கீங்கன்றத உங்க ஃபைல கொடுங்கன்றதுதான் கேட்டது. ஃபைல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுத்ததுனாலேயே அந்த ரிலீஸ் வந்து சட்டப்பூர்வமாகாதுன்னு சொல்றாங்க. இவங்க சாதாரண வழக்கு வேறு, இது வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு மாறுபட்ட வழக்கு. இந்த மாறுபட்ட வழக்கில் ஒரு மிக வலுவான காரணங்கள் இருக்கணும். தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் நீதியரசர் திரு ஹரி பரந்தமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குஜராத்தில் நடந்த கோத்ரா ரயில் எரிப்பு, அதையொட்டி உண்டான கலவரம், அதால் பாதிக்கப்பட்ட பில்கிஸ் பானு வழக்கு, அந்த வழக்கில் தொடர்புடைய பல்வேறு குற்றவாளிகள் சமீபத்தில் விடுதலை ஆனாங்கள், அது குறித்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விஷயத்த? அந்த கதையை வந்து முழுசாக பார்க்கணும். என்னென்னா 2002 நடந்த குஜராத் கலவரம், கோத்ரா எரிப்பை ஒட்டி குஜராத்தில் சிறுபான்மையரான இஸ்லாமியர்கள் 2000-க்கும் மேற்பட்டவர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள். கடுமையான கொடுமைக்கு, வன்கொடுமை, பெண்களாக இருந்தால் பாலியல் வன்கொடுமை, பில்கிஸ் பானு அப்படி தான் உண்டாக்கப்பட்டார்கள். அதில் தேசிய மனித உரிமை ஆணையமே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று சுப்ரீம் கோர்ட்டை ஒரு அமைத்து அதனுடைய விளைவாக அதை ஒட்டிய உத்தரவுகளின் மூலமாக பல வழக்குகள் குஜராத்திலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது, மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு மாற்றப்பட்டது. அப்படி மாற்றப்பட்ட ஒரு வழக்கு தான், ஒன்று பெஸ்ட் பேக்கரி வழக்குன்றது ஒரு வழக்கு, பிரபலாது ஒரு வழக்கு, அதே மாதிரி இது பில்கிஸ் பானு வழக்கு. இந்த மாதிரி சில வழக்குகள் மாற்றப்பட்டது. அதில் அந்த பில்கிஸ் பானு வழக்கு இங்கே மாற்றப்பட்டதில் 2008 அங்கே இருக்கக்கூடிய சிபிஐ கோர்ட், செஷன்ஸ் கோர்ட், மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 11 குற்றவாளிகளுக்கு ஆயுள் சிறை கொடுத்தது. அந்த சம்பவம் 2008 நடந்த சம்பவத்தில் வந்து பில்கிஸ் பானு குடும்பத்தைச் சேர்ந்த 7 மொத்தம் 14 கொல்லப்பட்டார்கள். இந்த பில்கிஸ் பானு அந்த நேரத்தில் 21 உள்ள ஒரு கர்ப்பிணி பெண், கையில் 3 குழந்தை இருக்கிறது, 3 குழந்தையும் கொன்றார்கள். இந்த அம்மா, அந்த அம்மா பலாத்காரம் பண்ணாங்க, பாலியல் பலாத்காரம், கேங்க்ரேன். அந்த கலைவர்கள், இந்த கொடுமையான மிருகங்கள் வந்து இவர்களையும் இந்த குடும்பத்தைச் சேர்ந்த அவருடைய சகோதரி, சித்தி, இந்த மூற பலரையும் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொன்று விட்டார்கள். இந்த அம்மா ஒன்று தான் பொழைச்சது. இந்த அம்மா கூட செத்துறதா நினைச்சாங்க, பொழைச்சது. அந்த வழக்கில் தான் இந்த இப்படி ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டவர்களை வந்து இப்போ இந்த குஜராத் அரசு விடுவித்திருக்கிறது. எப்போ விடுவிச்சாங்கன்றது தான் இன்னும் கூட கொடுமையானது. என்று அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்றால், அவர்களுக்கு எப்போ சுதந்திரம் விடுதலை கிடைச்சதுன்னா 5/8/2022 சுதந்திர தினத்தன்று அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அன்று இந்த 11 அந்த அதுக்கான அந்த எப்படி அந்த அந்த ஸ்டோரி எப்படி நடக்குதுன்னா, அந்த 11 ஒருவர் ரதேஷ் ஷியாம் ஷா அப்படின்னு வரும், அந்த அவர் அந்த பேர் வடகிழக்கு பேர் நமக்கு தெரியாது. அவர் வந்து முதல்ல குஜராத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. எங்களை மனு கொடுத்துருக்கோம் அரசாங்கத்துக்கு, எங்களை வந்து நாங்கள் 14 சிறை தண்டனை அனுபவித்துட்டோம், எங்களை விடுவிக்க சொல்லுங்க, அதை பரிசீலனை பண்ண சொல்லுங்க, விடுவிக்க அதை பரிசீலனை பண்ண சொல்லுங்க, எங்கள் மனு பரிசீலனை பண்ண சொல்லுங்க, நாங்கள் விடுவிக்கக்கூடிய மனுவை, 14 நாங்கள் சிறை தண்டனை தொட்டோம். குஜராத் உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு, இல்லை இந்த மாதிரி மனுவை வந்து நீங்கள் மகாராஷ்டிரா அரசாங்கத்துக்கு தான் போடணும், அங்கே தான் இந்த வழக்கு நடந்தது. சம்பவம் நடந்தது குஜராத்தாக இருந்தாலும் வழக்கு நடந்ததுதான் குஜராத், மகாராஷ்டிரா வழக்கு நடந்தது, அதனால் அங்கே போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதைக்கு மேலே உச்சநீதிமன்றத்துக்கு வராங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தில் 3/13/2022 அன்று இரு நீதிபதிகள் அமர்வு, அஜய் ரஸ்தோகி, விக்ரம் நாத் அப்படின்ற இரு நீதிபதிகள் அமர்வு வந்து
அந்த மனுவை பரிசீலனை பண்ண சொன்னாங்க, விடுதலை பண்ணல. அவங்க கொடுத்த மனுவை அவங்க ப்ரீமெச்சூர் ரிலீஸ், 14 ஆண்டு முடிஞ்சு போச்சு, அதனால இனிமேல் விடுதலை பண்ணுவதற்காக கோரிக்கையை வைக்கலாம், அந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க, அந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக குஜராத் அரசு அவர்களை விடுவிப்பதற்காக முடிவெடுத்தது. இந்த விசாரணை, புலன் விசாரணை செய்தது இந்த வழக்கில் வந்து சிபிஐ. அதனால அவங்க அரசு முடிவெடுத்தால் அதற்கு ஒன்றிய அரசினுடைய ஒப்புதல் தேவை. உடனே அதுக்கு அடுத்து ஒன்றிய அரசும் ஜூலைகளில் உடனே ஒப்புதல் கொடுக்கிறார்கள். உடனே என்ன மின்னல் வேகத்தில், அதான் அதில் முக்கியமானதுங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், 7 பேர் விடுதலையில் இப்படி அவர்கள் இல்லை, ஒன்றிய அரசு மறுத்தது, கவர்னர் வந்து ஃபைல் அனுப்ப மாட்டேன்னாரு. இதில் வந்து கேபினெட் முடிவு எடுத்தது, இது வந்து அரசமைப்பு சட்டத்தின் கீழ எடுத்த முடிவு, அது குற்றவியல் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழே இந்த முடிவு எடுத்தாங்க. முதல்ல அந்த முடிவு தான் எடுத்தாங்க, தமிழ்நாட்டில் கூட அதை மறுத்தாங்க. அப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸும் அடுத்தும் பிஜேபி அரசும் நாங்கள் ஒப்புதல் தரமாட்டோம், நாங்கள் ஒப்புதலே இல்லாமல் பண்ணோம்னா அரசமைப்பு சட்டத்தின் கீழே இறையாண்மை அதிகாரத்தின் கீழே பண்ணாங்க. அவங்க அதெல்லாம் இல்லை, ரெண்டு பேருமே சேர்ந்து சேர்ந்து விடுவிச்சுட்டாங்க. இதில் பிகிஸ் பானோலாம் கேட்கலாம் இல்லை, வெறும் கன்சிடர், மனுவை கன்சிடர் பண்ணுங்க, வேலை கொடுன்னு ஒரு மனு கொடுக்குறீங்க, எனக்கு பரிசீலனை பண்ணுங்கன்ட்டு உனக்கு உடனே வேலை கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. இல்லை, அந்த அம்மா, அந்த அம்மா அந்த தீர்ப்பு வந்ததுமே வந்து ரொம்ப அழுது ஒரு கருத்தை பதிவு பண்ணாங்க. இந்த நீதிமன்றம்லாம் நான் நம்பியிருந்தேன், இப்போ இங்கிருந்து நான் கைவிடப்பட்டது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நான் இனிமேல் எங்கே போகிறதே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கண்ணீர் மல்க அந்த விடுதலைக்கு குறித்து அவங்க வந்து பேசியிருந்தாங்க அந்த நேரத்தில். சார் நீங்க இதை புரிஞ்சுக்கணும், அதாவது இது ஒரு கிட்டத்தட்ட டிராமான்னு சொல்ற எவிடன்ஸ் புரியல சார். இத உச்ச நீதிமன்றம் அவங்கள விடுவிக்கன்னு கூட சொல்லல, ஒரு மனு கொடுக்குறாங்க சார், மனு அரசாங்கிட்ட கொடுக்குறாங்க விடுவிக்கணும் சொல்லி, உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க, நான் மனு கொடுத்துருக்கேன், கேரளா குஜராத் உயர் நீதிமன்றத்துக்கு போனா நீ மனுவை வந்து குஜராத் அரசாங்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க, நான் மனு கொடுக்கலாம் அப்படி உச்ச நீதிமன்றம் குஜராத் அரசாங்கிட்ட மனு கொடுக்கலாம், எங்க சம்பவம் நடந்தோ அங்க கொடுக்கலாம், மகாராஷ்டிரிட்ட கொடுக்க வேண்டியில்ல, எனவே நீ கொடுத்துருக்க ரைட்டு அதை வந்து அரசாங்கம் பரிசீலிக்கும் தாங்க சொன்னாங்க. அப்போ ஆனால் இப்படி இப்படி போட்ட வழக்கில் பிகிஸ் பானு கூட கேட்கல, என்ன இந்த மாதிரி வழக்கு இருக்கு பாருங்களேன், நாங்கள் கூட நான் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்திருக்கேன், நீங்கள் ஒரு மனு கொடுத்து நான் இந்த மாதிரி ஒரு ஒரு மனு கொடுத்துருக்கேன், அரசாங்கத்தை கொடுத்துருக்கேன், எங்கள் தெருவில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, தண்ணி வரல அப்படின்னா உடனே சரி இவருடைய கோரிக்கையை பரிசீலித்து 2 மாதத்துக்குள்ளே உத்தரவு போடுவேன் அப்படின் அந்த உத்தரவு தான் போட்டாங்க. எப்படி ஒரு ட்ராமா மாதிரி நடக்குது பாருங்க, ஒரு என்ன மாதிரி, அதை தான் உங்களுக்கு இந்த சொல்ல வரேன் என்னன்ட்டு. அதான் 7 பேருக்கு அப்படி அல்ல, 7 பேருக்கு வந்து இவங்க முடிவே எடுத்துட்டாங்க, ஆனா அதை அமுல்படுத்த தயாரால இந்த அரசு, அந்த வித்தியாசப்படுத்துறேன். அதே மாதிரி நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், மகாத்மா காந்தியோட கொலைவலை, ஏன்னா இதுல RSS தலையிட்டு இருக்கு, அவங்க சொன்னாங்க அவர்கள் குட் பிஹேவியர், அதுவும் ஒரு சொல்றாரு அவர்கள் எல்லாம் பார்ப்பனர்கள், அதனால அவர்கள் தப்பு செய்ய மாட்டாங்க, அதனால அவர்களை மன்னிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அப்போ அப்போ மகாத்மா காந்தி வழக்கிலையும் அந்த 3 ஆயுள் கத்தனை சிறைவாசிகளை 14 ஆண்டுகளில் விடுவிச்சிட்டாங்க. இதுதான் உங்க முன்னாடி சொல்றோம், இதை வந்து என்னன்னா அப்பவும் நடந்தது, இப்போ மகாத்மா காந்தின்றது தேச தந்தை அப்படின்றது, இது வந்து பெரிய ஒரு பெரிய வன்கொடுமை. மொத்தம் 14 பேர் சம்பவத்தில் இருக்கிறாங்க, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் 7 பேர் இருக்கிறாங்க, இந்த அம்மாவுடைய குழந்தை 3 வயது, இந்த அம்மா கூட்டு பாலியல் பலாத்கிரம் நடப்பு, இந்த அம்மா வந்து ஒரு கர்ப்பிணி பெண், இவங்களுடைய குடும்பத்தார் சகோதரிகள் சித்தி போன்றவர்கள்லான்ற சம்பவத்துல பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள், இதில் வந்து விடுவிக்கப்படுறாங்க அப்படின்றது தான் முக்கிய இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ரெண்டாவது செய்தி இப்போ என்னன்னா, அந்த உத்தரவை மறுபரிசீலனை பண்ண சொல்லி விக்கி பானு போட்ட கிழக்கு உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுது. நாங்கள் வந்து பரிசீலனை தான் பண்ண சொன்னோம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க, பரிசீலனை பண்ண சொன்னோம், அதனால நாங்கள் போட்ட உத்தரவில் நாங்கள் நாங்கள் பண்ண மாட்டோம், ஆனால் விடுவித்தது தப்பு அப்படி என்ற வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அந்த வழக்கு விசாரணைக்கு வருது, விக்கிஸ் பானும் போட்டிருக்காங்க விடுவித்தது தப்பு, எல்லா வழக்கிலும் விடுவிச்சிட முடியாது, விடுவித்தால் அது நீதிமன்றம் ஆய்வுக்கு உட்பட்டது தான், அதுக்கு இன்னும் பல வழக்குகள்லாம் சொல்றாங்க இப்போ. ஆனால் ஆந்திராவில் ஒரு வழக்கில் உச்ச நீதிமன்றம் அதை அப்படி விடுவிச்சதை ரிவர்ஸ் பண்றது, அதை மீண்டும் அவருக்கு உள்ள போறாங்க, அந்த அதுக்கு அதே மாதிரி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுபாஷினி அலி அப்படின்றவங்க தெரியும்னு நினைக்கிறேன், இந்த லக்ஷ்மி கேப்டனுடைய மகள், அவங்க சிபிஎம்ல இருக்கக்கூடிய அவங்க, அவங்களோட சேர்ந்த சில ஊடகவியலாளர் போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஒரு 2 வழக்கு நினைக்கிறேன் போட்டிருக்காங்க, விக்கி பானு இல்லாமல் போட்டிருக்காங்க, அந்த வழக்கு விசாரணைக்கு இருக்கு, அது 2 நீதிபதிகள் அமர்வு 3 நாள் விசாரணைக்கு இருக்கு. அந்த அவங்க தான் இந்த கேள்வியை இப்போ அவங்க கேட்டிருக்காங்க,
நீங்க கடந்த மாதம் மார்ச்ல 27 இந்த சம்பந்தமான அனைத்து கோப்புகளையும் நீங்க இங்க முன்னாடி ஆஜர்படுத்தணும், நாங்க பரிசீலிக்கணும். நீங்க எந்த முறையில எந்த காரணத்தின் அடிப்படையில இந்த 11 பேரை நீங்க விடுதலை பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. இன்று வந்த போது, அதான் நேத்து வந்த போது, அவர்கள் நான் ஃபைல் கொண்டு வந்திருக்கேன், ஆனா நாங்க இது கான்பிடென்ஷியல், கோர்ட்டு கூட தர மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் இப்போ வந்து இன்னைக்கு இருக்கோம், நீங்க விவாதிக்க வேண்டியதா இருக்கும், கோர்ட்டு கூட தர மாட்டோம் நாங்க. அப்போ உச்ச நீதிமன்றம் கேட்டது, இதை விட ஹைலி சென்சிட்டிவ் மேட்டர், டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல் கூட நீதிமன்றத்துக்கு தருவீங்க? சில நேரங்களில் மனுதாரருக்கு கொடுக்கணுமா வேண்டாமான்றதுல நீ ஒரு கேள்வி எழலாம், நீதிமன்றத்துக்கே கொடுக்க மாட்டேன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்க அப்போ 27 மார்ச் மாசம் போட்ட அந்த நீங்க ஃபைல ப்ரொடியூஸ் பண்ணி சொன்ன உத்தரவை மறுபரிசீலனை பண்ணணும்ட்டு நாங்கள் மனு போட போறோம் அப்படின்னு இப்போ டைம் வாங்கியிருக்காங்க மே 2. அதாவதுங்க இதுல எப்படின்னா, நான் இப்ப சமீப இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த அமர்வுக்கு தலைமை தாங்குற ஜோசப் அவர்கள் ரிட்டையர் ஆயிடுவார்னு பாக்குறாங்க. இதான் இந்த செய்தி தான் நம்ம சொல்லணும். அதற்காக எப்படியெல்லாம் இதை வந்து தள்ளி போடணுமோ அப்படியெல்லாம் தள்ளி போடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ இந்த 14 கூட இவங்க எல்லாம் சிறையில இல்லைன்றத நேற்று ஜோசப்பும் அந்த அம்மா நாகரத்னா நீதிபதி அமர்வும் அதை தெளிவிச்சிருக்காங்க. ஏன்னா 1500 பரோல்ல இருக்காங்க. பரோல்ல இருந்த நாளை வந்து சிறையில இருந்த கணக்கில் எடுத்துக்க முடியாது. 1000 என்ன 3 ஆண்டு 4 ஆண்டு? இங்க நமக்கெல்லாம் இங்க இவர்களுக்கெல்லாம் நம்முடைய 7 தமிழர்களுக்கு நம்ம பரோலும் கொடுக்கல. நம்ம அரசு ஏது தமிழை பற்றி பேசிய திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் ஒரு பரோலும் தரல. கோர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அவங்களுக்கு கிடைச்சது. இவங்களுக்கு பரோல் அரசு கொடுத்துருக்கு 1000 நாள் 1500 நாள். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்தி. இப்ப வந்து ஃபைலை கொடுக்க மாட்டேன், நீங்க ஃபைலை குடுன்னு போட்ட உத்தரவை நீங்க மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்ற இடத்துல இப்ப அவங்க நிக்கிறாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, இதை ஒரு அவங்க ஆர்கியூ பண்ணும்போது இது ஒரு கொலை வழக்கு, கொலை என்று நாங்கள் பார்க்க, கொலை அல்ல, எல்லாமே கொலை வழக்குன்னு சொல்ல முடியாது, கொலையும் தாண்டியது, இது மெசாக்கர் அப்படின்னாங்க. மர்டர் அல்ல, மெசாக்கர். அதாவது நிறைய பேரை கொண்டுட்ட 14 கொண்டா அப்படி கொலை என்று போயிட்டு 302 ஒற்றை கொலையும் மெசாக்கரையும் சொல்ல முடியாது. படங்கள்னா ஆப்பிளும் ஆரஞ்சு ஒன்று கிடையாது. இதுல மெசாக்கர் நடந்திருக்கிறது, கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. எனவே இதை ஒன்று அப்படி கடந்து போயிட முடியாது. எனவே நாங்கள் ஃபைலில் பார்க்குறோம், என்னதான் உங்களுக்கு எந்த அடிப்படையில் எந்த ஒரு பரிந்துரையின் அடிப்படையில் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்றத உங்கள் ஃபைலை கொடுங்கன்றது தான் கேட்டது. ஃபைலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் நீதிபதி மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு தேச நலன் சார்ந்த இராணுவம் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட, ரஃபேல் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட நீங்கள் ஃபைல்லாம் கொடுக்குறீங்க, ஆனால் இதில் ஃபைல் கொடுக்க மாட்டேன்றீங்க. என்ன இதில் என்ன ப்ரிவிலேஜ், இதில் என்ன உங்களுக்கான உரிமை, எப்படி கேட்க முடியும் அப்படின்றாங்க. இல்லை அதனால் அந்த உத்தரவையே நீங்கள் போட்டதை வித்ரா பண்ணுங்க, நாங்கள் மனு போட போகிறோன்றாங்க. இப்போ தான் போயிருக்குங்க. இந்த செய்தி என்னன்னா, இவர்கள் நினைத்தால் எதிர்கட்சிகள் சேர்ந்தவங்களாக இருந்தால் சிபிஐ என்ஐஏ, இப்போ பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணப்படுவாரா தெரியாது, கவிதா கைது பண்ணப்படுவாங்களா தெரியாது, சிசோடியா இன்னும் சிறையில் இருக்கிறார், இன்னும் பலர் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி சேர்ந்தவங்க ஜெயிலில் இருக்காங்க, அபிஷேக் முகர்ஜி வந்து போய் சுப்ரீம் கோர்ட்டோட தடையில் இருக்காரு, என்னைக்கு அவர் போவார்னு தெரியாது. எனவே இவர்கள் வந்து இதை செய்கிறாங்க, ஆனால் அவர்கள் கட்சியை சேர்ந்த பிஜேபியை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து அவங்க என்ன கொடுமையான என்ன கடும் குற்றம் செய்தாலும் அவர்களுக்கு ஒரு அவங்களுக்கு வெளில வந்துடுவாங்க, இந்த மாதிரி பரோல் கிடைக்கும் வெளிலே வந்துடுவாங்க. இந்த பிக்கீஸ் பானு கேஸில் வந்து தண்டனை இருக்கு பாருங்க, அதில் பிக்கீஸ் பானு கேஸ் தான் நினைக்கிறேன், பிக்கீஸ் பானு கேஸில் வந்து ஒரு அந்த தண்டனை கொடுத்தது இல்லாமல் ஒரு சிலரை விடுதலை பண்ணிச்சு செஷன்ஸ் கோர்ட்டு, அது என்னுடைய மெமரி. அவங்க ஏன்னா அவங்க வந்து குற்றவாளிகள், நேரடியான குற்றவாளிகள் இல்லை, காவல்துறை அதிகாரிகளும் டாக்டரும், இது சம்பந்தமாக இந்த உடற்கூறு ஆய்வு பண்ற டாக்டரும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை பண்ணிச்சு, அவங்கள அதுக்கு மேல அப்பீல் போடுறாங்க சிபிஐ, இந்த ஆயுள் தண்டனை பெற்றவங்க அப்பீல் போடுறாங்க. இதை விசாரிச்சவங்க தான் தஹில் ரமணி, இங்க இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ், விசாரிச்சு மாவட்ட நீதிமன்றம் செஷன்ஸ் நீதிமன்றம் கொடுத்த ஆயுள் தண்டனை உறுதிப்படுத்தினாங்க. செஷன்ஸ் நீதிமன்றம் விடுதலை பண்ண அந்த போலீஸ்காரங்களையும் டாக்டருக்கும் தண்டனை கொடுத்தாங்க, 3 ஆண்டு 4 ஆண்டு 5 ஆண்டு எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு தான் தஹில் ரமணியை இங்கிருந்து வடகிழக்கு தூக்கி அடிச்சாங்க.
75 பேர் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து 3 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் போஸ்ட்டுக்கு தூக்கி வச்சா நம்ம ரிசைனே பண்ணிடுது. அப்போ என்ன தான் இதுதான், இதெல்லாம் இந்த செய்திகள் தான் பொலிட்டிக்கல் செய்தி, இந்த அரசியல் செய்தி. இப்போ நீ கொலையே இந்த மாதிரி கடுமையான மெசாக்கர் பண்ணியிருந்தாலும், நீங்கள் பா ஒரு கூட்டு கேங்க்ரேப் பண்ணியிருந்தாலும், அதுக்காக ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் உனக்கு பரோலும் கிடைக்கும், உனக்கு விடுதலையும் கிடைக்கும். சுதந்திரத்தன்னைக்கு நாங்கள் விடுவிப்போம் அதுவும் உங்களுக்கு அதுக்கு அப்படின்ற செய்தி தான் இப்போ பிஜேபியினுடைய இந்த இந்த இதில் பார்க்கணும். இது ஒரு குறைஞ்சபட்சம் வந்து 14 ஆண்டுகள்ன்றத குறைந்தபட்ச அளவு தான் அவங்க பார்க்குறாங்க. உடனடியாக கூட 14 இல்லை என்பதை நேற்று கோர்ட்டு சுட்டி காமிச்சிருக்கு. அதில் பலர் வந்து 1000 நாள் 1500 நாள் படத்தில் ஒருத்தர் வந்து அவங்க பொண்ணு தேர்தலில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, அவங்க ஆணோ பெண்ணோ அவரை ஒருவருடைய மகளுக்காக தேர்தலில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு பிஜேபியில். மண் எம்எல்ஏ எம்பிக்கள் அந்த மண் இவங்களுடைய கூட்டங்கள்லாம் கூட்டத்தில் ஒன்றா கலந்துக்கிறாங்க. இது என்ன அப்படின்றத அப்போ குற்றவாளிக்கு பின்னால் அரசியல் இருந்தால் விடுவிக்கப்படலாமான்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கேள்வி. பார்ப்போம். உச்சநீதிமன்றம் மே மாதம் 2 நினைக்கிறேன் போட்டிருக்கு. அன்றைக்கி இவர்கள் வந்து நீங்கள் போடுங்க, மனு போடுங்க, நாங்கள் உரிய உத்தரவு போடுறோன்ற நான் நினைக்கிறேன். அதை இதற்கு இந்த இதுக்கெல்லாம் இந்த டாக்குமெண்ட்லாம் ப்ரிவிலேஜ் கேட்க முடியாது, டாக்குமெண்ட்டை கொடுக்க மாட்டேன், இது ரகசியமானதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன கேட்டால் கோர்ட்டை பொறுத்தவரையில் எதுவுமே ரகசியம் கிடையாது. அதிகபட்சமாக கோர்ட் அவங்க சொல்லலாம், இதை வந்து பப்ளிக் ஆக்காதீங்க, மனுதார கூட கொடுக்காதீங்க. ஆனால் இதில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இராணுவ ரகசியங்கள் இருக்குது, அந்த மாதிரி எதனா சொல்லலாம். புல்வாமா அட்டாக் வச்சிங்களேன், அதில் ஒரு தகவல் இருக்கலாம் அவங்களுக்கு. அதை பற்றி விசாரிக்கும் போது அப்போ வந்து அவங்க சொல்லலாம், இந்த ஒரு கவர்லேயோ வேறு ஏதோ கொடுத்து இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் வாசிங்க, இதுதான் அது காரணம்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சாதாரண ஒரு குற்றவியல் குற்ற வழக்கிலே, அதுவும் இதை மாதிரியான ஒரு வழக்கில், ஒரு ஒருத்தரை விடுதலை பண்ணுறதுக்காக எடுத்த முடிவு சம்பந்தமான கோப்புகள் இருக்கேன், இவங்க அமைச்ச கோப்பு, அதுக்கு மத்திய அமைச்சரவை உள்துறை அமைச்சகம் வந்து அதை ஒப்புக்கொண்டது, அதுக்கான கோப்பு, இவைகளையெல்லாம் எங்களுக்கு பரிசீலனைக்கு கொடுங்கன்னா கூட கொடுக்க மாட்டேன்ற ஜனநாயகத்தில் தான் நம்ம இருக்கோம். அந்த நீதிபதி தெளிவாகவே கேட்குறாங்க, சமச்சீரற்ற ஒரு விஷயத்தை சமச்சீரான ஒரு விஷயத்தோட ஒப்பிட முடியாது அப்படிங்கிறத தெளிவாகவே அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இப்போ இந்த விஷயத்த நான் கேட்ட கோப்பை கொடுக்க மறுத்துருச்சு அப்படின்னா நாளைக்கு இது நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிற விஷயமா தான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இல்லை. அதை அவங்க சொல்லிட்டாங்க, நீ கண்டி கொடுக்காட்டிக்கு அதுக்கு நாங்கள் வி வில் ட்ரா அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ்ன்றாங்க. நீங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் ஏன்னா நீங்கள் வெளியே ஒரு நபரை உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, எந்த அடிப்படையில் அந்த அதிகாரத்தை நீங்கள் உபயோகப்படுத்தினீர்கள் பயன்படுத்தினீர்கள் என்பதை மறுசீராய்வு செய்வதற்கு வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கான அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கு. அப்போ அதுக்கான கோப்பை நீங்கள் தராட்டிக்கு போனால் நீங்கள் உங்களுடைய முடிவு தவறு என்ற முடிவுக்கு வருவோம்ன்றதை நீங்கள் சொல்லியிருக்காங்க. அதை உங்கள் கவனத்துக்கு சொல்கிறோம். அதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க, அந்த உத்தரவையே நீங்கள் திரும்ப பெறுன்னு நாங்கள் மனு போடுறோன்றாங்க. அந்த உத்தரவை ஃபைலை கொடுன்னு சொன்ன உத்தரவை இல்லாமல் பண்ணுங்க, அதை அப்படி அதை வந்து ரிவ்யூ போட்டு அதை ஆர்டரை கேன்சல் பண்ணுங்கன்னு இன்னைக்கு கேட்குறாங்க. நீங்கள் மனு போடுறேன்னு சொல்கிற உங்களுடைய மனு போடுற உரிமையை நான் தடுக்க முடியாது அரசுக்கு. ஆனால் மனு போடுங்க, ஆனால் உடனே போடுங்க, 2 இன்னைக்கு நாங்கள் அதிலும் தீர்ப்பு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மனு இப்போ மனு போடுவாங்க, இப்போ என்ன போடுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க என் இதில். அதில் அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு தெரியும், நீங்கள் காலம் கடத்தி ஜோசப் வந்து ஓய்வு அடைவார்ன்றதை இம்ப்ளைடாக சொல்கிறாங்க. நேராக அப்படி சொல்லாமல் இந்த மாதிரி ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள் உள்ளார அப்புறம் அவர் போயிடுவார், அவர் ரிட்டையர் ஆகிடுவார், அப்புறம் இந்த நெருக்கடி இருக்காதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத அந்த அம்மா சொல்கிறாங்க, கூட இருக்க அந்த அம்மா. எனவே இதை வந்து நம்ம நீங்கள் உங்கள் இந்த ஊடகத்தில் இப்போ உங்ககிட்ட நான் நினைக்கிறத இந்த இவ்வளவும் மக்கள்கிட்ட போய் சேரணுன்றதுங்க. இந்த நுட்பமான செய்திகள் இருக்கு பாருங்க, நான் சொன்ன பல நுட்பமான செய்திகள் எவ்வளோ வேகமாக இது செயல்படுது. இப்போ சாதாரணமாக இந்த மாதிரி பிஜேபிக்கு ஆதரவான இந்த அரசியல் கைதிகள் அவங்க கண்டு இல்லைன்னா, இந்த மாதிரி பிக்கிஸ் பானு மாதிரியான குற்றவாளிகளாக இல்லைன்னா, 2002 இருக்கக்கூடிய அந்த கலவரத்தில் ஈடுபட்ட அந்த மாதிரி வழக்கில் இல்லாத சாதாரணமாக ஒரு சிறை கைதி இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே. இப்போ எவ்வளோ இஸ்லாமிய கைதிகள்லாம் 25 ஆண்டு 28 ஆண்டு 30 பாம் பிளாஸ்ட்டு சம்மந்தப்பட்ட கைதிங்க, பாம் பிளாஸ்ட் சம்மந்தப்பட்ட அவங்கெல்லாம் இன்னும் 25 ஆண்டு இருக்காங்க, இன்னும் வெளில. அதை நீதிபதி ஆதிநாதனை வச்சு அறிக்கையெல்லாம் போட்டாங்க, ஆனால் இது வரைக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன் இந்த 7 பேரையே கூட எவ்வளோ நாள் ஆச்சு விடுது விடுவிக்க, இவங்க முடிவெடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, இடையில பரோல் கிடையாது, ஒன்றும் கிடையாது இப்போ. ஆனால் இவங்களை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா 1000 நாள் 1500 நாள்ன்றது இந்த 3 வருஷம் 4 வருஷன்றது கிட்டத்தட்ட 1/4 உள்ள 1/3 அவங்க இந்த சிறை காலத்தில் அவங்க வெளிலந்துருக்காங்க.
இதையெல்லாம் கோர்ட் வந்து நமக்கு சொல்றப்பதான் நமக்கு தெரியுது. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அன்னீசியா இருக்கு இப்ப இந்த அரசாங்கத்துக்கு. இதையெல்லாம் மூடி மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே சைலண்டா உட்கன்ட்டு ஒரு சாதாரண ஒரு உத்தரவு, அந்த அஜய் ரோஸ்தகி அமர்வு போட்ட 13/5/2022 போட்ட உத்தரவு, அதை வந்து அவர்கள் வந்து அந்த உத்தரவை பயன்படுத்தி வெளியிடுறாங்க. அந்த உத்தரவுல ரிலீஸ் பண்ண சொல்லி அல்ல, ஏதோ மனு கொடுத்துருக்காராம் ஒருத்தர், அவர் கேட்கிறாரு பரிசீலனை பண்ணுங்க, சட்டப்படி பரிசீலனை பண்ணுங்க தான். இப்ப சட்டப்படி பரிசீலனை பண்ணிருக்கீங்களா இல்லையான்றதுதான் இப்ப இந்த வழக்கு. சட்டப்படி பரிசீலனை பண்ணீங்கன்னா உங்க கோப்பு எங்க, அந்த கோப்பை கொடுங்க. கோப்பு இருக்கு, ஆனால் நாங்கள் இப்போ தரமாட்டோம், நாங்கள் வந்து அந்த உத்தரவையே வாபஸ் வாங்க அப்படின்ற ஒரு ஒரு என்ன ஒரு அடாவடித்தனமான போக்கு பார்க்குறோம். இப்போ கூடவே இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க நீதிபதிகள். என்ன விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஒன்றிய அரசு ஒரு ஒப்புதல் கொடுக்குது அப்படின்னா அதன்படி நீங்கள் செய்யணுன்ற அவசியம் இல்லை, உங்களுடைய மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, அதை சிந்திச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு இந்த விஷயத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க. அப்படி சொல்லிங்க, அதாவது அவங்க சொன்னாங்க எங்க முடிவை ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலோட வாங்கினீங்களான்னு சொன்னாங்க. இப்போ ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்கு. ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுத்ததுனாலேயே அந்த ரிலீஸ் வந்து சட்டப்பூர்வமாகாதுன்னு சொல்றாங்க. ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுத்ததுனாலேயே நீங்க தான் இறுதி முடிவு எடுக்கிறீங்க, நீங்க தான் முடிவு எடுக்கிறீங்க, உங்க ஒப்புதல் கொடுக்குறாங்க. உங்க முடிவு நியாய சட்டப்படியானதாக, எப்ப சட்டப்படியானதாக தகுந்த காரணம் இருக்கணும். இவங்க சாதாரண வழக்கு வேறு, இது வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு மாறுபட்ட வழக்கு. இந்த மாறுபட்ட வழக்கில் ஒரு மிக வலுவான காரணங்கள் இருக்கணும். ஒருவர் அல்ல 11 பேர், அந்த 11 பேர்ல ஒரு 2 பேரை மட்டும், ஏன்னா அவர் வந்து 85 வயசு அதனால அவரை விடுவிக்கிறோம், இல்ல அவர் மிக டெர்மினல் டிசீஸ்ல இருக்காரு, அதிகபட்சம் 1 ஆண்டு 2 ஆண்டு வாடுவதாக அரசர் சொல்றாங்கன்ட்டு. இப்போ பீமா குரான் கேஸ்ல அது கூட அவங்க பெயிலே கொடுக்காம இருக்காங்களே, அப்படி எதனா பிரத்யேகமா இருந்தா வேற. 11 பேரையும் அப்படியே விடுவிக்கிறாங்க. அதை தான் சொன்னாங்க, நீங்க ஒப்புதல் வாங்கி இருந்தாலும், ஏன்னா குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ஒரு மத்திய புலனாய்வு அமைப்பு புலனாய்வு செய்த வழக்கில் ஒரு மாநில அரசு விடுவிக்க வேண்டும் என்றால் ஒன்றிய அரசினுடைய மத்திய அரசினுடைய ஒப்புதல் தேவை, அதுக்காக தான் வாங்குறாங்க. இன்னொன்னு இருக்கு, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் கூட எடுக்கலாம், மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்க மறுத்தா எடுக்கலாம், அது அந்த அந்த அதிகாரத்தை அவங்க பயன்படுத்தல. அவங்க அதை நம்ம பயன்படுத்தினது, இந்த 7 விடுதலைக்கு பயன்படுத்தினது அப்படி முதல்ல கேட்கிறோம், கொடுக்க மாட்டேன்றாங்க. காங்கிரஸ் அரசு தரல, அடுத்து பிஜேபியும் தரல, அவங்க ஒப்புதல் தர மறுக்கிறாங்க. 7 பேருக்கு, 7 பேருக்கு ஒப்புதல் தர மறுத்தவர்கள், 7 பேருக்கு ஒப்புதல் தர மறுத்தவர்கள் 11 பேருக்கு ஒப்புதல் தராங்க. அதுக்காக தான் நான் கான்ட்ராஸ்ட் பண்றேன். 7 பேர் இதே அரசு தான் ஒப்புதல் தருது. தமிழ்நாடு அரசு கேட்கிறாங்க ஒப்புதல் தர மறுக்கிறாங்க, குஜராத் அரசு கேட்கறது ஒப்புதல் தராங்க. இதை அங்க வந்து இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இங்கே வந்து இதில் உங்களுக்கு ராஜீவ்காந்தி தெரியும், இதில் இவங்க நேரடியாக கூட சம்மந்தப்படல. இந்த மட்டும் இல்லை, சிபிஐ வேற சொல்லுது, இந்த தகவலும் எடுத்துக்கணும். இந்த வழக்கில் இந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, விடுவிக்கிறதுக்கு முன்னாடி குஜராத் அரசு பல பேர்கிட்ட ஒரு கருத்து கேட்கணும். அது குஜராத்தில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள்கிட்ட கருத்து கேட்கறது, ஜெயில் குஜராத்தில் இருக்க ஜெயில் அத்தாரிட்டிஸ் அல்லது பல்வேறு பிரிவுகள் அவங்க கிட்ட, அது இல்லாமல் இந்த வழக்கு நடத்திய மாவட்ட நீதிபதியுடைய கருத்தையும் புலனாய்வு அமைப்பு அவையும் கேட்கணும். புலனாய்வு அமைப்புன்றது பம்பாயில் இருக்க புலனாய்வு அமைப்பு, அவங்க அவங்க 2 பேரும் விடுவிக்கதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது, அதையும் சுட்டி காமிச்சிருக்காங்க. யார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதியும் அந்த வழக்கை புலனாய்வு செய்த சிபிஐயுடைய மூத்த அதிகாரியும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து, இப்போ ப்ரீமெச்சூர் ரிலீஸுக்கு தகுதியானவர்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 14 ஆண்டு முடியலை, இவ்வளவு தகவல்கள் இருக்கு. 13/5 15/8 ஒன்றிய அரசு கூடங்க, இங்க நம்ம ஒரு ஃபைலே போக மாட்டேங்குது, நீட்டு போகல இன்னும் ஃபைல, இன்னும் இங்க 13/5 ஐயோ சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு, உடனே பரிசீலனை பண்ண சொல்லி உடனடியாக இவர்கள் பல்வேறு அமைப்புகளிடம் கருத்தை வாங்கி தாங்கள் இறுதி முடிவு எடுத்து ரிலீஸ் பண்றதுக்காக முடிவெடுத்து மத்திய அரசுக்கு ஒப்புதலுக்கு அனுப்பி மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்து அமைச்சிடுறாங்க. 3.5 மாதத்தில் 6, 7, 8 எல்லாமே இவ்வளவு வேகமா நடக்குது இதெல்லாம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நீதி, இவங்களுக்கு 7 பேருக்கு ஒரு நீதி, நீட்டுக்கு ஒரு நீதி, அவங்களுக்கான பிஜேபிக்குனா ஒரு நீதி, சிசோடியாவுக்கு ஒரு நீதி, அதான் இதுதான் நம்ம பாக்குறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு நீதி, கவிதாவுக்கு ஒரு நீதி. இப்போ எப்படி நீங்க கண்டி எங்களை எதிர்க்கிறீங்கன்னா, உங்களுக்கு இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரத்தோட இதெல்லாம் சொத்துக்களை முடக்குவோம், அதாவது என்ன இந்த நாட்டில் என்னன்னா, அவர் கார்த்திக் சிதம்பரம் நல்லது பண்ணாரு கிடையாது, இதை மாதிரி ஒரு
பிஜேபிக்காரங்களுடைய சொத்து முடக்கின்னு நீ கரெக்ட். இந்த மாதிரி ஒரு மந்திரியே ஒரு அவங்க அப்படின்னா அவர்கள்லாம் உத்தமர்கள், இவர்கள் இல்லையா? அளவுக்கு அதிகமாக இந்த அதிகாரத்தை அதிகார துஷ்பிரயோகம் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு அமைப்பையும் அதிகார துஷ்பிரயோகம் பண்றது என்பது சும்மா வெள்ளிடை மலைம்பாங்க. நல்லா அப்படியே நல்லா தெரியும், சொல்லவே தேவையில்லை, விளக்கெல்லாம் தேவையில்லைன்றது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த வழக்குல வந்து நாளைக்கு கே எம் ஜோசப் வந்து ஓய்வு பெற்றுட்டா இந்த வழக்கோட போக்கு எப்படி போகும்னு பாக்குறீங்க? அதாவது ஒற்றையர் சனத்தை ஜெயிச்சிரும்னு பாக்குறீங்களா இந்த விஷயத்துல? அப்படிலாம் இல்ல சார், அதை அப்படி அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்க நோக்கம்தான் சொல்றேன், இந்த அளவுக்கான ஒரு இது இல்லாம இருக்கும் வேற அப்படி நினைக்கலாம் அவங்க, அப்படி அப்படி சொல்ல முடியாது. ஆனா நாகரத்னம்மா இருக்காங்களே அவங்களும் இதே கருத்தை சொல்றாங்க இருக்காங்க. ரெண்டாவது அவரும் அப்படி சொல்ல, என்னைக்கு அவர் ஓய்வு பெறாரு எக்ஸாக்டா தெரியல, அவர் இப்போ எப்போ ஓய்வு பெறாருன்றது. இந்த மே 20 சுப்ரீம் கோர்ட் முடியுது கோடை காலத்துக்காக, அதோட July 1 தான் திறப்பாங்க. இந்த பீரியட்ல அவர் ரிட்டையர் ஆகிறாருன்னு தெரியலைங்க. இப்போ அதை என்ன இல்லை, இந்த அப்படி இல்லாட்டி கூட உடனே அவர் ஒரு இந்த இந்த வருடத்தில் அவர் ரிட்டையர் ஆகிடுறாரு. அதனால அவங்க இந்த தள்ளிட்டு போகணுன்றத பார்க்குறாங்கன்றத அந்த அம்மா குறிப்பிடுறாங்க. நான் இல்லை, அந்த அம்மா குறிப்பிடுவதாக நான் இதில் படித்தேன், ஏதோ ஒரு ஊடகத்தில் தான் படித்தேன். பல்வேறு அரசு நிர்வாகத்துறைகள் அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக, இடி உள்ளிட்ட பல்வேறு அரசு நிர்வாகத்தை வந்து ஒன்றிய அரசு தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சு இயக்கிட்டு இருக்குதுங்கிறத நம்ம அன்றாட பல்வேறு விஷயங்கள் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களோட அடுத்த முயற்சியை வந்து நீதிமன்றத்தை முழுசாக கேப்சர் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சி ஒன்று மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று இருக்குது. அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குது, அது அது வந்து பாஜக நினைக்கிறது சாத்தியமாயிடுமா, இல்லை அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதனால நாளைக்கு சமுதாயத்தில் எந்த மாதிரியான பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு பார்க்குறீங்க? சார் அது தனி டாபிக் சார். இப்போ பிக்கி பானு கேஸை விட்டுட்டு நீங்கள் வேறு டாபிக் போகிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் கேட்க வேண்டாம்ல. ஏன்னா அதுதான் வந்து 99வது அரசமைப்பு சட்ட திருத்தின் மூலமாக இதை பண்ண பார்த்தாங்க. இப்போ ஏற்கனவே நடைமுறையில் இப்போது இருக்கக்கூடிய முறை, 1992 இருக்கக்கூடிய ஒரு முறை, கொலேஜிய முறை. கொலேஜிய முறைன்றது கூட முழுக்க முழுக்க நீதிபதிகளை நீதிபதிகள் நியமனம் பண்ணுறது அல்ல, தவறாக சொல்கிறாங்க. இதில் மாநில அரசு, கவர்னர், ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசினுடைய உளவுத்துறை, இவர்கள் அத்தனை பேரும் கன்சல்டேட்டிவ் ப்ராசஸில் இருக்காங்க. இந்த எல்லாரும் சேர்ந்து ஆலோசித்து அவர்களுடைய அறிக்கைகள் அவர்களுடைய கருத்துகள் பெறப்பட்டு அதை அடிப்படையில் தான் நியமனம் நடக்குது. அப்போ இதில் வந்து திருத்தம் கொண்டு வந்தாங்க. 99வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் 124A 124B 124C கான்ஸ்டியூஷனில் நுழைக்கிறாங்க. அதில் அவங்கக்கிட்ட முழு அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்க. இப்போ எப்படி கவர்னரை நியமிக்கிற அதிகாரம் எப்படி இருக்கோ, அதே மாதிரி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் நியமிக்கிறதுக்கு அதிகாரம் எப்படி இருக்கும், எலெக்ஷன் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் இங்கிருந்து இப்போ தான் உச்சநீதிமன்றம் ஜஸ்டிஸ் ஜோசப் தான் அதுக்கு ஒரு சின்ன செக் வச்சிருக்காரு, சின்ன செக், அது பெருசாக இல்லை. அப்போது இந்த இந்த மாதிரி பல அமைப்புகள் இருக்குது, யூபிஎஸ்சி சேர்மன், ஃபைனான்ஸ் கமிஷன் சேர்மன், இது எல்லாத்தையும் அரசமைப்பு சட்டம் ஒன்றிய அரசுக்கு வந்து முழு அதிகாரங்களை கொடுக்குது. ஆனால் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றமே அப்படி ஒரு அதிகாரத்தை தரல, அவங்க முழுக்க கையில் எடுக்க பார்க்குறாங்க. அந்த முயற்சியை வந்து 2014-15 உச்ச நீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகள் அமர்வு 4 பேர் அதை வந்து அந்த அவங்க கொண்டு வந்த முயற்சியை அடித்து நொறுக்கிட்டாங்க, அந்த திருத்தத்தை செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை ஒட்டி தான் இப்போ கிளாஷ் நடக்குது. சட்ட அமைச்சர் ரிஜுவும் இப்போ குடியரசு துணைத் தலைவர் அவர் தன்கரும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அது தனி டாபிக், நான் பிக்கி பானுவோட கேஸ் அல்ல, அது வந்து தனியாக நீங்கள் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் பேசக்கூடிய டாபிக் அது. ரொம்ப விரிவான பார்வை தமிழ்குறளோட நேர்காணலில் பகிர்ந்திருக்கீங்க சார், உங்களோட கருத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.